வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றைய தினம் நம்முடைய தமிழகத்தில் புதியதாக 6 மாநகராட்சிகள் மற்றும் 28 நகராட்சிகள் தொடர்புக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 4 முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய எண்ணிக்கை என்ன, என்னென்ன மாநகராட்சி மற்றும் புதியதாக சேர்க்கப்பட உள்ள இந்த 6 மாநகராட்சியினுடைய பெயர்கள் என்னென்ன மற்றும் அது தோற்றுவிக்கப்பட்ட வருடம், இது எல்லாத்தையுமே நம்ம முதலாவதாக பார்க்க போகிறோம். இரண்டாவதாக நம்மளோட தமிழகத்திலே ஒரே மாவட்டத்தில் 2 மாநகராட்சிகள் வரப்போகிறது, அந்த மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத நம்ம இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவதாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்தியாவிலே இதுதான் இரண்டாவது, அது எந்த விஷயத்தில் தமிழகம் இரண்டாவது அப்படிங்கிறத மூன்றாவதாக பார்க்க போகிறோம். நான்காவதாக இந்த 28 நகராட்சிகளினுடைய பெயர்கள் என்னென்ன, அது எந்த மாவட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் நம்முடைய தமிழக சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தின் போது பல்வேறு விதமான முக்கிய அறிவிப்புகளை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்தினுடைய புதிய மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுடைய லிஸ்ட் என்ன அப்படிங்கிறதை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அதே போல தமிழகத்தில் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுடைய எல்லைகளை விரிவுபடுத்துதல் போன்ற பல்வேறு அறிவிப்புகளை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அதாவது தமிழகத்தில் எந்தெந்த நகராட்சிகள் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகின்றன, அதே போல எந்தெந்த பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் தற்பொழுது இந்தியாவிலே இரண்டாவது அதிக மாநகராட்சிகளை கொண்ட மாநிலமாக நம்முடைய தமிழகம் ஆகியிருக்கிறது. தற்பொழுது தமிழகத்தில் உள்ள 21 மாநகராட்சிகளினுடைய பெயர்கள் என்ன மற்றும் அது தோற்றுவிக்கப்பட்ட வருடம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. முதலாவதாக நம்மளுடைய தமிழகத்திலேயே சரி, நம்மளுடைய இந்தியாவிலும் சரி, ஓல்டஸ்ட் சிட்டின்னு சென்னை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, சென்னையானது 1688 வருடத்திலேயே மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க சென்னை எவ்வளவு பழமையான சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவதாக மதுரையானது 1971 ஆண்டு மாநகராட்சியானது, அதே போல கோயம்புத்தூர் 1991 ஆம் ஆண்டு மாநகராட்சியானது அதே போல 1991 ஆம் ஆண்டு மாநகராட்சியானது அதே போல 1992 ஆம் ஆண்டு மாநகராட்சியானது அதே போல 1993 ஆம் ஆண்டு மாநகராட்சியானது அதே போல 1994 ஆம் ஆண்டு மாநகராட்சியானது அதே போல 2018 ஆம் ஆண்டு மாநகராட்சியானது அதே போல 2019 ஆம் ஆண்டு மாநகராட்சியானது அதே போல 2020 ஆம் ஆண்டு மாநகராட்சியானது அதே போல 2021 ஆம் ஆண்டு மாநகராட்சியானது அதே போல 2022 ஆம் ஆண்டு மாநகராட்சியானது அதே போல 2023 ஆம் ஆண்டு மாநகராட்சியானது அதே போல 2024 ஆம் ஆண்டு மாநகராட்சியானது அதே போல
இந்த 15 மாநகராட்சிகள் தான் நம்மளுடைய 2019 படி நம்முடைய தமிழகத்தில் இருந்தது. தற்பொழுது இந்த ஆண்டு அதாவது 2021 புதியதாக 6 நகராட்சி அல்லது பெருநகராட்சியானது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. அந்த புதிய மாநகராட்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவதாக தாம்பரம். தாம்பரத்தை பொறுத்தவரையில் பல்லாவரம், செம்பாக்கம், பம்மல், அனகாபுத்தூர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய பேரூராட்சிகளை இணைத்து தாம்பரமானது மாநகராட்சியாகிறது. இரண்டாவதாக காஞ்சிபுரம். காஞ்சிபுரமும் அதே போலதான், அருகில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான பகுதிகளும் இணைத்து தான் அது மாநகராட்சியாகிறது. அதற்கு அடுத்தது போல கரூரானது மாநகராட்சியாகிறது. நகராட்சியிலிருந்து கரூர் நகராட்சியை பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்லே ஒரு தெளிவான ஒரு வீடியோ போட்டிருந்திருக்கோம். அதற்கு அடுத்தது போல மிகவும் பழமையான நகராட்சியான கும்பகோணம் நகராட்சியானது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. அதற்கு அடுத்தது போல கடலூரும் நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. கடைசியாக சிவகாசி, இதுதான் 21வது. சிவகாசியும் பெருநகராட்சியிலிருந்து நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறதுங்க. ஆக மொத்தத்தில் இந்த 21 மாநகராட்சிகள் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக மாறப்போகிறது. தற்பொழுது மற்றொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கலாங்க. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில மாநகராட்சிகளினுடைய எல்லையானது விரிவாக்கம் செய்யப்பட போகிறது. அந்த மாநகராட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
திருச்சி, நாகர்கோவில், தஞ்சாவூர் மற்றும் ஒசூர் போன்ற 4 மாநகராட்சிகளினுடைய எல்லையானது விரிவாக்கம் செய்யப்பட போகிறது. அதாவது அதன் அருகில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளோ அல்லது பேரூராட்சிகளினுடைய பகுதிகள் இந்த மாநகராட்சியுடன் இணைக்கப்பட போகிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. இதற்கு அடுத்தது போல மூன்றாவதாக ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் 2 மாநகராட்சிகள் இருக்கிறது. அந்த மாவட்டம் எந்த மாவட்டம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க, அது நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டம் தான். ஏன்னா தஞ்சாவூரை பொறுத்தவரையில் 2014 தஞ்சாவூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதே போல தற்பொழுது 2021 கும்பகோணமும் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. ஆக தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2 மாநகராட்சிகள் நம்முடைய தமிழகத்திலே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கும்பகோணம் மாவட்ட மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கைன்னு சொல்லி பார்த்தோம்னா, கும்பகோணத்தை தனி மாவட்டமாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதனுடைய முதல் ஸ்டெப் தான் நம்ம கும்பகோணம் மாநகராட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. கூடிய விரைவில் கும்பகோணம் தனி மாவட்டமாக பிரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான 3 விஷயங்கள். தற்பொழுது 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழகத்தில் வர இருக்கக்கூடிய அந்த 28 நகராட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள 18 மாவட்டங்களில் உள்ள 28 பேரூராட்சிகளானது நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படுகிறது. முதலாவதாக காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில் 2 பகுதிகள் அதாவது குன்றத்தூர் மற்றும் மாங்காடு போன்ற பேரூராட்சிகளானது நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பொன்னேரி மற்றும் திருநன்றூர் ஆகிய பகுதிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நந்திவரம் குடுவாஞ்சேரி பேரூராட்சியானது நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. அதே போல கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் வடலூர் மற்றும் திட்டக்குடி ஆகிய பகுதிகள் நகராட்சியாகிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கோட்டுக்குப்பம் என்கிற பகுதி நகராட்சியாகிறது. அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருக்கோவிலூர் மற்றும் உளுந்தூர்பேட்டை ஆகிய பகுதிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சோளிங்கர் என்கிற பகுதி நகராட்சியாகிறது. அதே போல சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தாரமங்கலம் மற்றும் இடங்கன சாலை போன்ற பகுதிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பள்ளப்பட்டி மற்றும் புகழூர் ஆகிய பகுதிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருச்செந்தூர் என்கிற பகுதி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருமுருகன் பூண்டி என்கிற பகுதி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கூடலூர், காரமடை, கருமத்தம்பட்டி மற்றும் மதுக்கரை ஆகிய பகுதிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. இந்த நகராட்சி பட்டியலை பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல தான் அதிக அளவிலான பகுதிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. அதாவது 4 பேரூராட்சிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிராம்பட்டினம் என்கிற பகுதி நகராட்சியாகிறது. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரையில் மானாமதுரை என்கிற பகுதி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் களக்காடு என்கிற பகுதி நகராட்சியாகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கொல்லன்கோடு என்கிற பகுதி நகராட்சியாகிறது. திருச்சியை பொறுத்தவரையில் முசிறி, ஆண்குடி என்கிற பகுதிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. அதே போல தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுரண்டை என்கிற பகுதி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. ஆக இந்த 18 மாவட்டங்களில் உள்ள 28 பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படுகிறது. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம், அதாவது புதிதாக இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் எல்லாமே இமீடியட்டா ஆக்டிவ் ஆயிருமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாகவே கிடையாதுங்க. ஏன்னா அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பிரதிநிதிகளுடைய பதவிகாலம் எப்போ முடிவடைகிறதோ அப்பதிலிருந்து தான் அது அஃபீஷியலாக அந்த இணைக்கப்பட்ட பகுதிகள் வந்து நகராட்சியாகவோ அல்லது மாநகராட்சியாகவோ அதற்கான பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆக புதிதாக தோற்று வைக்கப்பட்டுள்ள நகராட்சி மற்றும் மாநகராட்சியானது வெறும் பேரளவிலும் வரியளவிலும் என்றல்லாமல் மக்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் என்ற அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதுதான் அநேக மக்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.